ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராபர்ஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பரண்டை பொடி, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். இது எங்கள் வீட்டிலேயே வரைஞ்சது பரல. எவ்வளோ ஒரு சின்ன ரெண்டடிக்கு கொண்டாந்து வச்சோம்னாலே நல்லா பெருசாக வளர்ந்துடும். நம்மளுக்கு ஏதாவது தூக்கி விடக்குமே, நம்ம இது மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல ஒரு கயிறு கட்டி மேலே தூக்கி விட்டோம்னா நல்லா மேலாக நல்லா வளர்ந்து வந்துடும். ஒரே ஒரு சின்ன செடி கொண்டாந்து வச்சுருந்தோம்னா போதும், நல்லா வளர்ந்துடும். அது அப்புறமாதிரி நம்ம சுற்று முன்னாடி வந்து நாறு மாதிரி ஒரு இருக்கும். அதில் வந்து நாலு சைடுமே இருக்கும். அந்த நாலு சைடுமே நல்லா எடுத்துகிட்டு கொஞ்சம் தோலையும் இங்கேருந்து எடுத்துருவாங்க. இது செய்யும்போது கொஞ்சம் பையனும் அரிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் கொஞ்சம் தேங்காய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்தேன். நீங்களும் அதே மாதிரி கையில் எண்ணெயை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுவேன். அதை நாலு சைடுமே இருக்கும். அந்த நரம்போடு போட்டோம்னா ரொம்ப இதாக இருக்கும், கசப்பும் வர அரிக்கவும் செய்யும். இந்த நாற்பதுலாம் நல்லா அரிக்கும். இது நம்ம நறுக்கி எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் இந்த வெயிலில் காய, ஏன்னா நம்ம பொடி நுணுக்க போகிறதுனால ஈரப்பதமாக இருந்தால் பொடி வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, இப்போது கடலப்பருப்பு 2 ஸ்பூன், துவரம் பருப்பு 2 ஸ்பூன், உளுந்து பருப்பு 2 ஸ்பூன், 6 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு பெருங்காயம், கொஞ்சோண்டு உப்பு. இது நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி ஆகிடுச்சுக்கோ, கொஞ்சம் கூட. இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு சட்டி ஒரு கடாயில் எண்ணெயை காய வச்சுக்கணும். இதுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறேன்னா, இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணணும். இதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு நான் பரண்டையை வறுத்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். இந்த வறுத்து எடுத்துட்டு அந்த எண்ணெய் வந்து நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உடம்புல கை வலி, கால் வலி அந்த வலியெலாம் இருந்துச்சு, இந்த எண்ணெய் நம்ம பொறிச்சு எடுத்தோம்னா, இந்த எண்ணெயை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அதில் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் இந்த வலியெல்லாம் கூட சீக்கிரமாக சரியாயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த பிரண்டையை போட போகிறேன். கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சுருந்தேன், அதை எடுத்து அதில் போட போகிறேன். போட்டு நல்லா அந்த பிரண்டையோட கலர் வந்து நல்லாவே மாறிடணும். மாறணும். அந்த எண்ணெய் கூட நம்ம வலிச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே கலர் மாறிடும், அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும். இந்த பிரண்டையெல்லாம் நம்ம பொறிச்சு எடுத்தோடனே சின்ன 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 தான் வரும். கொஞ்சம் சிம்மையே வச்சு நல்லா பொறுமையாக அந்த இதை எல்லா சைடுமே நல்லா வறுபடுற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துருவேன். நம்ம எடுக்கும்போது நல்லா முறுமுறுன்னு இருக்க மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு பொடி நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருந்துச்சுனாலே சீக்கிரம் நம்மளால் வச்சு யூஸ் பண்ணுறது சீக்கிரமாக கெட்டு போயிடும் இந்த பொடி. அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்து வச்சா அதோட சைஸும் சரி அதனோட கலரும் சரி ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டுன்னு பாருங்கள். நல்லா வறுத்து ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த எண்ணெயை நீங்கள் அதுக்கப்புறமா எங்கேயாவது பெயின் ஏதாவது இருந்தாலுமே நல்லா தேய்ச்சி பாருங்கள். இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கடையில் அந்த வடிச்சுட்டு ஃபுல்லாக எண்ணெய் எல்லாமே ட்ரைன் பண்ணிட்டேன். கொஞ்சோடு மட்டும் தான் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு என்ன போட்டுக்க போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து கடலை பருப்பு போட்டுக்கிறேன். கடலை பருப்பு வந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கடலை பருப்பு 3 ஸ்பூன், துவரம் பருப்பு 3 ஸ்பூன், உளுந்து 3 ஸ்பூன், எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சு சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆகணும் எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதுக்காக நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதை எடுத்து தனியாக வச்சுருச்சாச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன போட்டுக்கோன்னா, துவரம் பருப்பு. துவரம் பருப்பும் அதே மாதிரி அந்த சட்டியில் இந்த பொறிச்செடுத்த எண்ணெயிலே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதே மாதிரி 3 ஸ்பூன் உளுந்து. உளுந்துமே 3 ஸ்பூன் தான் நான் எடுத்துருக்கேன். அதையும் அதே மாதிரி நம்ம வறுத்து எடுத்த சட்டியிலே அந்த இருக்கிற எண்ணெயே போகணும். அதுலேயும் வச்சு நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும். அந்த உளுந்தோட ஸ்மெல் வந்து நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நல்லா வரும். ஏன்னா ஒரே மாதிரி ஈவனாக வறுத்திங்கன்னா பொடியோட
சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பொடிக்கு தேவையான உப்பு, மிளகா, கொஞ்சமாக பெருங்காயம் போடணும். பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். ஏன்னா உப்பு ஏன் இதுலேயும் போடுறாங்கன்னா, நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த உப்பு வந்து கொஞ்சம் இலகி ஈரமாயிடும். அப்போ வந்து ஈரமாயிடுச்சுன்னா பொடி வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். அதுக்காக தான் பொடியை வந்து அடுப்பில் வச்சு, உப்பு வந்து அடுப்பில் வச்சு இது பண்ணிட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். மிளகா, உப்பு, பெருங்காயம் இது மூணும் போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இப்போ அதையும் சேர்த்து, ஓகே, இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்மளோட பிரண்டை போட்டு ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனும் கிளிக்